தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பாண்டில் நிச்சயமாக பொதுத் தேர்வு நடத்தப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திட்டவட்டம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை தள்ளி வைக்குமாறு உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். உள்ளாட்சி தேர்தலை 4 மாதங்களுக்கு ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு. அரியலூர் லாவண்யா தற்கொலை வழக்கில் வாக்குமூல வீடியோ பதிவு செய்தவர் ஆஜராக உத்தரவு. மாணவி பேசியதாக கூறப்படும் வீடியோவை பதிவு செய்த செல்போனையும் சமர்ப்பிக்க உத்தரவு. தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்டப் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சில சீர்திருத்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும்படி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கடிதம் மூலம் வலியுறுத்தல். பொங்கல் பரிசு வழங்கியதில் 500 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அதிமுக வழக்கு. சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு. கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியில் தேவாலயத்தின் மீது கற்களை வீசி தாக்கிய மர்ம நபர்கள். புனித செபாஸ்தியார் சிலை சேதமடைந்த நிலையில் போலீசார் விசாரணை. திருப்பூர் அவிநாசி அருகே ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம். புதருக்குள் மறைந்திருந்து தாக்கியதில் வனத்துறை காவலர் காயம். மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் 710 மதிப்பெண்கள் பெற்று 3 மாணாக்கர்கள் முதலிடம். வரும் 30ஆம் தேதி துவங்கும் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு முதல் முறையாக ஆன்லைனில் நடைபெறுகிறது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை வரும் 1ஆம் தேதிக்குள் விடுவிக்காவிட்டால் போராட்டம். குடியுரிமையை கைவிட்டு மத்திய அரசு ஆவணங்கள் அனைத்தும் ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்படும் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் எச்சரிக்கை. கோவை அருகே பூர்வப்பட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படத்தை வைத்தவர் கைது. செயல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் 10 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு. கொரோனா முடிவுக்கு வரும் தருவாயில் இருப்பதாக கருதுவது ஆபத்தானது. ஒமைக்ரானோடு கொரோனா உருவத்திரிவுகள் முடிவுக்கு வந்துவிடாது என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. ஐந்தாவது நாளாக கடும் சரிவை சந்தித்த இந்திய பங்கு சந்தைகள் ஒரே நாளில் 1950 புள்ளிகள் வரை சரிந்ததால் முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி.